நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக அழுத்துனீங்கன்னா உங்களுடைய மசில்ஸ் தசைகள் வந்து சீக்கிரமாக டயர்டாயிடும். அவருக்கு தேவையான அந்த உதவியை உங்களால் கொடுக்க முடியாது. அதனால் உங்களுடைய வெயிட் மொத்தத்தையும் உங்களுடைய ஷோல்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இப்படி 30 முறை வந்து செய்யணும். ஓகே, 30 முறை செஞ்சுட்டு அடுத்து அவருக்கு நம்ம என்ன பண்ணணும், மூச்சு கொடுக்கணும். ஸோ மூச்சு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வந்து இவருடைய நெத்தி பகுதியை இப்படி கை வச்சு தூக்கணும். தூக்கிட்டு இப்படி தூக்கணும். தூக்கிட்டு இவருடைய இந்த தாட பகுதி இருக்கலையா, அதை வச்சு அவருடைய வாயை ஓப்பன் பண்ண போகணும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணுறது. இது எதற்காக செய்யணும் அப்படின்னா, இந்த ஏர் வே அப்படின்னு சொல்லுவோம், இந்த காற்று வரக்கூடிய இந்த சுவாச பாதை, இதை நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதாவது அவர் நெஞ்சிலிருந்து வரக்கூடிய அந்த சுவாச குழாயும் இந்த மூக்கு இது எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். சரிங்களா, ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது சுத்தமான கிளாத் இருந்துச்சுன்னா அதை அவருடைய வாய் பகுதியில் மட்டும் வச்சுக்கிட்டு அவருடைய மூக்கை இப்படி அழுத்தி மூடிக்கணும். மூக்குடைய அந்த நாஸ்ட்ரல்ஸ் இருக்கையா மூடிக்கிட்டு ரெண்டு முறை வந்து நம்மளுடைய ஆக்சிஜனை அவருக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ வாயோட வாய் வைத்து அப்படி ஒரு முறை கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இவருடைய இந்த நெஞ்சு பகுதி வந்து மேலே தூக்கும். சரிங்களா, ஸோ ஒரு முறை செஞ்சுட்டு அவருடைய நெஞ்சு பகுதி தூக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ தூக்கலை அப்படின்னா மறுபடியும் அவருடைய தலையை இன்னும் கொஞ்சம் மேல் பகுதியில் தூக்கி மறுபடியும் வாயோட வாய் வைத்து மூக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு தூக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சுத்தமான கிளீனான துணி வச்சு பண்ணலாம். இவங்களுக்கு தெரியாதவர், அவர் வந்து தேர்ட் பர்சன், ரோட்டில் ஒருத்தர் வந்து விழுந்திருக்காரு, அவரை காப்பாற்றுறீங்கன்னா ஏதாவது ஒரு கர்ச்சிப்பு மெலியதான கிளீனான துணி வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னா நீங்கள் அப்படி துணி வைக்காமல் டைரெக்டாக வாயில் வச்சு ஊதிக்கலாம். சரிங்களா, ஸோ ஊதிட்டு இப்போ நம்ம ரெண்டு ப்ரீத் கொடுத்துருக்கோம், ரெண்டு முறை நம்மளுடைய சுவாசத்தை அவருக்கு கொடுத்துருக்கோம். மறுபடியும் என்ன பண்ணணும், நெஞ்சில் கையை வச்சு 30 கவுண்டிங்க்கு நீங்கள் வந்து அவருக்கு கம்ப்ரெஷன் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ இந்த மாதிரி 30 கவுண்டிங்க்கு கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அவருடைய மூக்கை வந்து பிடிச்சிட்டு அப்படின்னு ஊதணும். அதே மாதிரி ரெண்டாவது முறை. ஸோ இந்த மாதிரி செய்கிறோம் இல்லையா, 30 கம்ப்ரெஷன், ரெண்டு ப்ரீத், இதை நாம் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி 5 முறை செய்யணும். ஓகேவா, ஸோ 5 முறை செஞ்சீங்கன்னா அதற்குள்ளே அவருக்கு என்ன ஆகும், அவருக்கு வந்து நினைவு வரும், அவர் வந்து கையை காலை ஏதாவது வந்து அசைப்பார். ஸோ அவர் கையை அசைச்ச பிறகு, கை கால் அசைச்ச பிறகு அவரை ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னு சொல்லி போடணும். அதாவது அவரை அப்படியே இடது புறமா, எங்கே ஹார்ட் இருக்கோ இந்த புறமா வந்து அவரை திருப்பி படுக்க வைக்கணும். இதுதான் வந்து ரெக்கவரி பொசிஷன். சரிங்களா, ஸோ ஒருவேளை உங்களால் வந்து வாயோட வாய் வச்சு அவருக்கு வந்து மூச்சு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்களா, டைரெக்டாக வந்து அவருக்கு டைரெக்டாக கம்ப்ரெஷன்ஸ் மட்டும் கொடுக்கலாம், அழுத்தம் மட்டும் கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும்னா, 1 நிமிஷத்துக்கு 100ல இருந்து 120 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இந்த கவுண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது இப்படி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ கரெக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுத்தணும். ஸோ நீங்கள் அப்படி அழுத்தும் போது எவ்வளோ தூரம் அது உள்ளே போகணும் அப்படின்னா, ஹார்ட் அண்டு ஃபாஸ்ட் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஹார்ட்னால் நல்ல ஆழமாக அழுத்தணும், 2 இன்ச் ஆழத்துக்கு நம்ம உள்ளே அழுத்தணும். ஏன்னா அப்போ தான் அது போய் அவருடைய இருதயத்தை ப்ரெஸ் பண்ணும். ஸோ அப்போ அதுலேருந்து வந்து பிளட் வந்து வெளியில் பம்ப் ஆகும். 2 இன்ச்னா ஏறக்குறைய 5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நம்ம அழுத்தணும். அதே மாதிரி ஃபாஸ்ட், ஃபாஸ்ட்னா எவ்வளோ ஃபாஸ்ட் அப்படின்னா, 1 நிமிஷத்துக்கு 100ல இருந்து 120 முறை வந்து வேகமாக அழுத்தணும். ஸோ இதில் அதிகமும் ஆகக்கூடாது, கம்மியும் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கை வச்சு அழுத்தணும். ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆம்புலன்ஸ் 108 கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கம்ப்ரெஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு மூச்சு பேச்சு இல்லை அப்படின்னா வந்து உடனே பக்கத்தில் இருக்கவங்கள
ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பொதுவா யாராவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. ஏப்பா ப்ளூ சட்டை நீ வந்து ஆம்புலன்ஸை கொஞ்சம் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொன்னீங்கன்னா அவர் ஆம்புலன்ஸை கூப்பிடுவார். ஸோ நம்ம இந்த மாதிரி கம்ப்ரெஷன் கொடுக்குற நேரத்துக்குள்ள ஆம்புலன்ஸும் வந்துடும், அதே மாதிரி அவருக்கு வந்து மூச்சுமே வரும். ஸோ இதுதான் வந்து சிபிஆர் டெக்னிக். ஒருவேளை பேஷண்ட் வந்து ஒரு குழந்தை, ஒரு வயசுக்கு மேற்பட்ட குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சிபிஆர் டெக்னிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பெரியவங்களுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான், சரிங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் அவங்கள வந்து தரையில் ஃப்ளாட்டாக படுக்க வச்சிடணும். ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு முதல்ல எழுப்பணும். ஓகே. ஸோ பாப்பா பாப்பா நான் சொல்கிறது கேட்குதா, பாப்பா தம்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய நெஞ்சு துடிக்குதான்னு பாருங்கள். மூக்குலேயும் வாயிலுமே வந்து காது வச்சு மூச்சு சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஒருவேளை எதுவுமே இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உடனே பக்கத்தில் இருக்கவங்கள 108 ஆம்புலன்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். சொல்லிட்டு அடுத்து நீங்கள் சிபிஆர் டெக்னிக்கை ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய கையுடைய இந்த கீழ்ப்பகுதியை ரெண்டு நிப்பிளுக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து 30 கவுண்டிங் அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 கவுண்டிங் வந்து வேகமாக வந்து பண்ணிடணும். ஸோ அடுத்து குழந்தையுடைய நெத்தியை வந்து பிடிச்சி மேல் பகுதியை தூக்கிட்டு இந்த சின்ன ஓப்பன் பண்ணி தாடையை ஓப்பன் பண்ணால் வாய் வந்து திறக்கும், சரிங்களா? ஸோ மூக்கை பிடிச்சிக்கிட்டு ஊதணும். ஸோ ஒரு முறை ஊதும் போது நெஞ்சு வந்து தூக்கும். ஸோ அப்படி தூக்கல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து இந்த தலையை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக தூக்கிட்டு மறுபடியும் ஊதணும். ஊதிட்டு மறுபடியும் உங்களுடைய கம்ப்ரெஷனை 30 முறை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 30 கம்ப்ரெஷன், 2 முறை மூச்சு கொடுக்கறது அப்படின்றது ஒரு சைக்கிள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 5 சைக்கிள் நீங்கள் செய்யணும். ஸோ அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துடும், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வந்து நினைவு வந்துடும். ஸோ நினைவு வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ரெக்கவரி பொசிஷன் இதுதான். அப்படியே நம்ம திருப்பி இடது பக்கமாக அந்த குழந்தைய வந்து படுக்க வச்சுக்கணும். இதுதான் வந்து ரெக்கவரி பொசிஷன். ஒருவேளை இந்த குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு, 1 வயசு குழந்தை அப்படின்னா வந்து உங்களுடைய 2 கையை வச்சிங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒரே ஒரு கையை மட்டும் வச்சு நீங்க வந்து வேகமா இப்படி அழுத்தணும், சரிங்களா? ஸோ இதே மாதிரிதான் வந்து நம்ம குழந்தைகளுக்குமே செய்யலாம். 1 வயசுலேருந்து 18 வயசுக்கு மேல அடல்ட்டுக்கு எப்படி செய்யணுமோ இதே மாதிரி தான் வந்து குழந்தைங்களுக்கும் சிபிஆர் டெக்னிக். இப்போ 1 வயசுக்கும் கீழே இருக்கக்கூடிய, அதாவது நியோனேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பிறந்த பச்சிலம் குழந்தைகள், 1 மாசத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டா, பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்தா இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், இதே மாதிரி தான் வந்து நம்ம முதல்ல வந்து குழந்தையை எழுப்ப ட்ரை பண்ணணும். ஸோ குழந்தைய எப்படி எழுப்புவீங்க, சின்ன குழந்தைய வந்து நம்ம வந்து கீழே பாதத்தில் வந்து நம்ம எப்படி பண்ணணும். ஓகே. ஸோ பாப்பா தம்பி என்னாச்சு பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். ஸோ பாதத்தில் நம்ம வந்து இப்படி பண்ணும்போது அது வந்து எந்த ரியாக்ஷனுமே காட்டல அப்படின்னா வந்து நெஞ்சு வந்து மேலே கீழே போகுதா, மூச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு கேட்கணும். ஸோ மூச்சு எதுவுமே இல்லை அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்கவங்கள 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்லிட்டு உங்களுடைய சிபிஆரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சிபிஆர் சின்ன குழந்தைக்கு, 1 மாசம் பிறந்திருக்கிற குழந்தைக்கு 1 கை வச்சு நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஹார்ட்டே வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஜஸ்ட் 2 விரல் போதும். ஓகே. இந்த 2 நிப்பிள் இருக்கு இல்லையா, ஸோ 2 நிப்பிளுக்கு நடுவில் கொஞ்சம் கீழே உங்களுடைய 2 விரல்களை வைத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 30 கவுண்டிங் செஞ்சு முடிச்ச பிறகு குழந்தையுடைய அதே மாதிரி நெத்தியை பிடிச்சி வாயுடைய இந்த பகுதியை ஓப்பன் பண்ணிட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு காத்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் காத்து கொடுக்கும்போது பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வேகமாக கொடுக்கக்கூடாது, கம்மியாக கொடுக்கணும். சின்ன குழந்தை இல்லையா, ஸோ அப்போ வந்து அதுக்கு லங்ஸ் வந்து விரியும். அதே மாதிரி 2 முறை பண்ணணும். செஞ்சுட்டு மறுபடியும் உங்களுடைய சிபிஆரை ஸ்டார்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 30 இந்த மாதிரி 30. ஸோ இது நம்ம 30:2 சொல்லுவோம் இல்லையா, 30 கம்ப்ரெஷனும் 2 மூச்சும் இந்த மாதிரி 5 முறை கொடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வரல அப்படின்னா இந்த சைக்கிளை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்.
மறுபடியும் அஞ்சு சைக்கிள் 30 கம்ப்ரஷனும் ரெண்டு பிரீத்திங்கும் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பா அதுக்குள்ள குழந்தைக்கு வந்து நினைவு வந்துடும். அதன் பிறகு நினைவு வந்துச்சுன்னா குழந்தைய வந்து இடது பக்கம் இந்த லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம திருப்பி படுக்க வைக்கணும். இதுதான் வந்து ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிபிஆர் டெக்னிக். ஸோ இப்படி மயங்கி கீழே விழுற யாருக்கு வேணாலும் நம்ம சிபிஆரை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ மயங்கி கீழே விழுறவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு மயக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் பக்கத்துல அவருக்கு வந்து நாடி துடிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும், மூச்சு விடுறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மூச்சு வந்து கம்ப்ளீட்டா விட மாட்டாங்க, அப்படியே மூச்சு வந்து இழுக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி விட்டு விட்டு மூச்சு இழுக்கும். ஸோ அதுவுமே வந்து அவங்க வந்து மூச்சு விட சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட், தண்ணீர்ல முழுங்கின பேஷண்ட், நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் 10 செகண்டுக்குள்ள அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து அவசர சிகிச்சையான இந்த சிபிஆர் தேவைப்படும். ஒருவேளை இப்படி மயங்கி விழக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க அவருடைய மூச்சை டெஸ்ட் பண்ணும் போது அவருக்கு மூச்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க சிபிஆர் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் சுவாசம் இருக்கும் போது அவருடைய மூளைக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த சமயத்துல நம்ம சிபிஆர் செய்யக்கூடாது. ஆம்புலன்ஸோ இல்லைன்னா எமர்ஜென்சி சர்வீஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சிபிஆர் அப்படின்னா இருதயம் மற்றும் நுரையீரலுக்கு புத்துயிர் தரக்கூடிய ஒரு டெக்னிக். ஸோ மாரடைப்பு ஏற்பட்டு ஒருத்தர் வந்து நிலை குழைந்து கீழே விழுந்துடுறாரு அப்படின்னா அவருக்கு 4-6 நிமிஷத்துக்குள்ள அவருடைய பிரெயினுக்கு பிளட் சப்ளை போகலன்னா அவர் வந்து நிரந்தரமா உயிர் விட வேண்டியதா இருக்கும். ஸோ 4-6 மினிட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் டைம். அந்த 4-6 நிமிஷத்துக்குள்ள பிரெயினுக்கு பிளட் சப்ளை போறத நாம உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்து சிபிஆர். ஸோ இது பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஜஸ்ட் இப்படி போட்டு நீங்க அழுத்துற மாதிரி தான் தெரியும் இல்லையா? பட் ஆனா நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும், 1 நிமிஷத்துக்கு 100-120 முறை வரைக்கும் நம்ம செய்யணும். அவ்வளோ ஃபாஸ்டாகவும் செய்யணும், அவ்வளோ ஹார்டாகவும் செய்யணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சிபிஆர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இப்படி அழுத்தத்தை கொடுத்து இப்படி கையை மேலே தூக்கும் போது இந்த இடத்துல 2 மெக்கானிசம் வேலை செய்யுது. ஒன்று வருது கார்டியாக் பம்ப் மெக்கானிசம், மற்றொன்று தொராசிக் பம்ப் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நம்ம ஒரு முறை அழுத்தும் போது மூளைக்கு ஹார்ட்லேருந்து ரத்தம் போகுது, ரெண்டாவது லங்ஸ்லேருந்து காற்று வெளியில் வருது, மூன்றாவது இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அதிகரிக்குது. இந்த 3 நிகழ்வுகளுமே வந்து நடக்குது. அதே மாதிரி நம்ம ஹார்ட்டை இப்படி கம்ப்ரஸ் பண்ணிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் கையை மேலே தூக்கும் போது என்ன ஆகுனா உள்ளே வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் உருவாகும், வேக்யூம் வெற்றிடம் உருவாகும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும், மற்ற உடல் உறுப்புகள்லேருந்து எல்லா ரத்தமும் மறுபடியும் இருதயத்துக்குள்ளே உள்ளே வந்து ஃபில் ஆகும். அதே மாதிரி வெளியில இருக்க காற்று நுரையீரலுக்குள்ள ஃபில் ஆகும். ஸோ நாம டீகம்ப்ரெஷன் கையை மேலே தூக்கும் போது இருதயத்துக்கு ரத்தம் உள்ள வரதும் நுரையீரலுக்கு காத்து உள்ள வரதும் இந்த 2 விஷயங்களும் நடக்குது. ஸோ இப்படி நாம கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தம் கம்ப்ரெஷனும் கையை மேலே எடுக்கிற இந்த டீகம்ப்ரெஷனும் சீரான ஒரு வேகத்துல சீரான ஒரு ப்ரெஷர்ல இருக்கணும். ஸோ அதனாலதான் நம்ம சொல்லுவோம் புஷ் ஹார்ட் புஷ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. புஷ் ஹார்ட் அப்படின்னா நல்ல ஆழமா அழுத்தணும். ஸோ எவ்வளோ ஆழத்துக்கு அழுத்தணும் அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட்டுடைய நெஞ்சில் நம்ம கை வச்சு அழுத்தும் போது 2 இன்ச் அதாவது 5 சென்டிமீட்டருக்கு உள்ளே போகிற மாதிரி அழுத்தணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகுனா வந்து அது ஹார்ட்டில் போய் அப்படி நல்ல வந்து நம்மளுடைய அந்த ப்ரெஷர் வந்து படும். அதே மாதிரி புஷ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வேகமாக அழுத்தணும். வேகமாக அப்படின்னா வந்து 1 நிமிஷத்துக்கு 100-120 முறை அவ்வளோ வேகமாக வந்து நம்ம கண்டினியூஸாக கம்ப்ரெஷனை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிபிஆர் டெக்னிக்கை செய்யறதுக்கு வந்து நீங்க ஒரு டாக்டராகவோ ஒரு நர்ஸாகவோ இல்லைன்னா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் தெரிஞ்சவங்களாகவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லைங்க. யார் வேணாலும் இதை செய்யலாம். உங்களுடைய 2 கைகள் மட்டுமே வந்து ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு உதவும். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்ற இந்த பேசிக்கான ஸ்டெப்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியில போகும்போது டக்குன்னு யாருக்காவது அவசர சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா இல்லை நம்ம வீட்டில் இருக்கவோ யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா ஸோ நாமளே வந்து இதை செய்யலாம். கண்டிப்பா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா நீங்க இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சில பப்ளிக் பிளேசஸ்ல அதாவது ஏர்போர்ட்ல பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல மால்ல இந்த மாதிரியான பப்ளிக் பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து AED அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். எங்க பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு அதுல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து AED ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரில்லேட்டர். ஸோ இந்த மிஷினை எடுத்துட்டு வந்து நாம வந்து அவங்களுக்கு உடனே முதலுதவி சிகிச்சை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஏஇடியை யூஸ் பண்றதுக்குமே வந்து நாம மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படினு சொல்லி அவசியம் இல்லை. சோ இந்த மெஷினை எடுத்துட்டு வந்து பேஷண்ட் பக்கத்துல நம்ம வச்சி அந்த மெஷினை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். நீங்க ஓபன் பண்ண உடனே அதுல வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா பேசும். சோ முதல்ல வந்து பேட் மாதிரி இருக்கும். அந்த பேஷண்ட் உடைய ரெண்டு சைடுலயுமே வச்சி அது ஒரு கம்மு மாதிரி இருக்கும். சோ பேடை நம்ம வச்சிடணும். சோ வச்ச பிறகு பேஷண்டோட ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அந்த மெஷின் வந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ண உடனே இவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் தேவைப்படுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷின் வந்து முடிவு செய்யும். செஞ்சுட்டு எல்லாரையும் நவுந்து போக சொல்லிடும். சோ நம்ம நவுந்து போனோடனே ஒரு முறை எலக்ட்ரிக் ஷாக் வந்து கொடுக்கும். ஒரு முறை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தவுடன் மறுபடியும் அந்த மெஷின் சொல்லணும், நீங்க மறுபடியும் சிபிஆரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மறுபடியும் நம்ம வந்து நம்ம விட்ட சிபிஆரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ எலக்ட்ரிக் ஷாக் அடுத்து வேணுமா வேணாமா அப்படின்றத அந்த மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணும். சோ அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துடும், அவங்க வந்து இதை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. சோ இந்த மாதிரி இந்த ஏஇடி ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி டிஃபிபிரிலேட்டர் இதை யூஸ் பண்றதுக்கோ நாம ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்லி தேவையில்லை. காமனான யாரு வேணாலும், ஒரு நீங்க வந்து போலீஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஃபயர் ஆஃபீஸரா இருக்கலாம், ரெஸ்கியூ ஆஃபீஸரா இருக்கலாம், ஒரு காமன் பப்ளிக்கா இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், யார் வேணானாலும் பேசிக்கா நம்ம இது என்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டாலே அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரியான ஏஇடி இந்த மெஷின் இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நாமளே வீட்லயுமே வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இப்பெல்லாம் நார்மலா இந்த பிபி பாக்குற மானிட்டர், சுகர் பாக்குற அந்த மெஷின் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, கிளுக்கோமீட்டர். சோ அதே மாதிரி இந்த ஏஇடி மிஷினுமே வாங்கி வச்சு அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கலாம். நீங்க வந்து இந்த சிபிஆர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இருக்கு, சர்டிபிகேட் ப்ரோக்ராமே இருக்கு, எமர்ஜென்சில எப்படி இதை யூஸ் பண்ணணும் சிபிஆர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி கோர்ஸுமே இருக்கு. சோ அது போகும்போது ஏஇடி இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங்குமே வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.